வணக்கம். லீலா கிஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பதிவில் அணி இலக்கணம் என்பதை வினாவிடை வடிவில் நான் பார்க்க இருக்கிறோம். வினாவிடை வடிவில் அணி இலக்கணம் என்பது யாது விளக்குக. பாவில் அமையும் அழகு நலத்தையே அணி என்பர். அணியிலா கவிதை பணியிலா வனிதை என்பது பழமொழி. புலவர்கள் தம் மனதில் தோன்றும் கருத்துக்களை தம் கற்பனை தருத்தாலும் அனுபவ முதிர்ச்சியாலும் புலமை பெருமைகளாலும் சொல்லழகு பொருளழகு உணர்ச்சி நுட்பம் ஒன்று சேர பாடல் ஏற்றும் பான்மையினை விரித்து விளக்கும் நூலே அணி இலக்கணம் ஆகும். அணிகள் பல வகைப்படும். ஓமானம் ஓமேயம் என்பது யாது? விளங்குவதற்கு எடுத்துக்கொண்ட பொருள் ஓமேயம் ஆகும். அவ்விளக்கம் தர எடுத்துக்காட்டிய பொருள் ஓமானம் எனவும் கூறப்படுகிறது. இயல்பு நவிச்சி அணி விவரி. உள்ளதை உள்ளவாறு இயற்கை தன்மை மாறாத வகையில் அழகுபட கூறுவது இயல்பு நவிச்சி அணியாகும். எடுத்துக்காட்டு: எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. எடுத்துக்காட்டு: எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. ஒரு காலத்தில் தமது துன்பத்தை போக்கியவரின் நட்பை ஏழு பிறப்பிலும் ஆன்றோர் நினைத்து கொண்டே இருப்பர் என்று இக்குறளில் பெரியோரின் உயர் பண்பை வள்ளுவர் இயல்பாக கூறியுள்ளார். இதற்கு தன்மை நவிர்ச்சி அணி என்று பெயரும் உண்டு. உயர்வு நவிர்ச்சி அணி விவரி. இயல்பான ஒன்றை மிகவும் சிறப்பித்து அழகுபட கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணியாகும். எடுத்துக்காட்டு: அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். தம் குழந்தை தமது சிறிய கைகளால் பிசைந்த உணவானது அமிழ்தத்தை விட இனியது என்பது இக்குறளின் பொருள். அமிழ்தத்தை விட இனிமையானது என வள்ளுவர் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணியாகும். ஓமை அணி விவரி. ஒரு பொருளை அதன் தன்மை கொண்ட உயர்வான மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஓமை அணி ஆகும். எடுத்துக்காட்டு: பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையா நந்தும். பிறை வளர்மதி ஓமை. பெரியவர் கேண்மை நல்லவர் நட்பு. போல என்பது ஓம உருபு. நந்தும் என்பது வளரும், அதாவது பொதுத்தன்மை. வானத்தில் பிறைநிலா நாள்தோறும் வளர்ந்து வருவதை போன்று நல்லவர்களின் நட்பும் வளரும் என்பது இப்பாடலில் கருத்தாகும். நல்லவர் நட்பு வளரும் நிலவோடு ஒப்பிடப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு: ஓமை அணியை விளக்குக. ஓமை தனி வாக்கியமாகவும் ஓமேயம் அதாவது பொருள் தனி வாக்கியமாகவும் இருந்து ஓம உருபு பெறாமல் வருவது எடுத்துக்காட்டு ஓமை அணி ஆகும். அதற்கு எடுத்துக்காட்டு: தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தொட்டனைத்து மணற்கேணி ஊறும் ஓமை, கற்றனைத்து அறிவு ஊறும் ஓமேயம் அதாவது பொருள். இவ்விரண்டிற்கும் இடையில் போல என்னும் ஓம உருபு மறைந்து வந்து பொருள் தருகிறது. உருவக அணி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஓமைக்கும் ஓமேயத்திற்கும் வேறுபாடு இன்று ஓமையே பொருளாக கூறுவது உருவக அணியாகும். எடுத்துக்காட்டு: இன்சொல் விளை நிலமா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை பெருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனரோர் பைங்கோள் சிறுகாலை செய். இந்த பாடலில் இன்சொல் என்பது விளைநிலம், ஈதல் என்பது விதை, வன்சொல் என்பது கலை, அன்பு என்பது நீர் என்று அறம் கதிர் என உருவகம் செய்யப்பட்டுள்ளது. இல்பொருள் ஓமையணியை விளக்குக. இயற்கையில் இல்லாத ஒன்றை இருப்பது போல கற்பனை செய்து அக்கற்பனை பொருளை ஊமையாக கூறுவது இல்பொருள் ஊமை அணி ஆகும். எடுத்துக்காட்டு: அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. பாலைவனத்தில் நீர் இல்லாமல் வற்றி போன மரம் மீண்டும் தளிர்த்தல் என்பது நிகழாத அதாவது இல்லாத ஒன்று. உள்ளத்தில் அன்பற்ற உயிருக்கு அது ஊமையாகப்பட்டிருக்கிறது. எனவே இது இருபொருள் ஊமை அணி ஆகும். ஏகதேச உருவக அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தொடர்புடைய பல பொருள்களை உருவகப்படுத்தி கூறும்போது ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணியாகும். எடுத்துக்காட்டு: பிறவி பெடுங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இக்குறளில் பிறவியை கடலாக உருவகப்படுத்தி அதை கட்ட உதவும் இறைவன் அடி தெப்பமாக உருவகப்படுத்தமையால் இது ஏகதேச
ஒரு வகை அணியாகும். வேற்றுமை அணியாவது யாது? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஏதேனும் ஓர் ஒற்றுமை உடைய இரு பொருள்களுக்கு இடையே வேற்றுமை கற்பித்து கூறல் வேற்றுமை அணியாகும். எடுத்துக்காட்டு, மோப்பக்குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து. அணிச்சமலர் மென்மையானது, நுகர்ந்து பார்க்கும் வெப்பமும் அற்றாது வாடிவிடும். விருந்தினர் மென்மையான தன்மையுடையவர், வருத்தம் பொறாதவர். இவை அனிச்ச மலருக்கு விருந்தினருக்கும் உள்ள ஒற்றுமை. நுகர்ந்தால் தான் அனிச்சம் வாடும். ஆனால் முகம் மாறுபட்டு பார்த்தாலும் போதும் விருந்தினர் வருத்தம் அடைவர். இவை அனிச்சத்திற்கும் விருந்தினருக்கும் உள்ள வேற்றுமை. எனவே இது வேற்றுமை அணி. பிரிது மொழிதல் அணியை விளக்குக. கருத்தில் ஒன்றை கொண்டு அதை குறிப்பால் விளக்கி தோன்றுமாறு வேறொன்றை கூறுவது போல் பிரிதொரு பொருள் மேல் ஏற்றி கூறுவது பிரிது மொழிதல் அணியாகும். எடுத்துக்காட்டு, நுனிக்கொம்பர் ஏறினார் அத்திறந்து ஊங்கின் உயிர்கிருதி ஆகிவிடும். மரக்கிளையின் நுனியில் ஏறி நின்றவர் மேலும் ஏற முயல்வாராயின் அது அழிவை தரும். இக்கருத்து மூலம் பகைவர் மீது படையெடுத்து சென்று ஓர் எல்லையில் நின்ற அரசன் மேலும் முன்னேற முயன்றால் அதுவே அவனுக்கு அழிவை தரும் என்ற கருத்து பெறப்படுகிறது. நிரல் நிறை அணி என்பது யாது? சில சொற்களை வரிசைப்படுத்தி அச்சொற்களோடு தொடர்புள்ளவற்றையும் முறையாக வரிசைப்படுத்தி அதன்படி பொருள் கொள்ள வைத்தலே நிரல் நிறை அணியாகும். எடுத்துக்காட்டு, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு அறன் இரண்டையும் முறையாக நிறுத்தி அன்பே பண்பு எனவும் அறமே பயன் எனவும் அவ்வரிசைப்படியே கூறுதலில் நிரல் நிறை அணி ஆகும். வேற்றுமை பொருள் வைப்பு அணியாவது யாது? ஒரு சிறப்பான பொருளை கூற தொடங்கி அதனை வலியுறுத்தி முடிக்க வேறொரு பொதுவான உண்மையை அதனோடு தொடர்புறுத்தி கூறுதல் வேற்றுமை பொருள் வைப்பு அணியாகும். எடுத்துக்காட்டு, உரைமுடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் ஓப்ப நரைமுடித்து சொல்லான் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமற் பாகம் கடும். இப்பாடலில் கரிகாலன் வரலாறாகிய சிறப்பு பொருளால் குலவிச்சை கல்லாமற் பாகம் படும் என்னும் பொருளை வற்புறுத்தி விளங்க வைப்பதால் இது வேற்றுமை பொருள் வைப்பு அணி ஆகும். தற்குறிப்பேற்ற அணி விவரி. இயற்கையாக நிகழும் ஒரு பொருளின் நிகழ்ச்சியில் கவிஞர் தம் உள்ள குறிப்பை அதாவது கற்பனையை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணியாகும். எடுத்துக்காட்டு, நாரியார் அழகு காண நாணிய கமலம் கமலமிங்கன் வேரியார் இதழை பூத்து வெறியேறி அகழி தோன்றும் இச்செய்யுளில் தாமரை மலர்கள் இயல்பாக அகழியில் மலர்ந்துள்ளன என்று கூற வேண்டிய கவிஞர் தாமரை மலர்கள் நகர மக்களின் முகம் கண்டு நாணி அகழியில் வந்து குடிபுகுந்து மலர்ந்துள்ளதாக உள்ள கருத்தை கற்பனை கருத்தை இயற்கை நிகழ்ச்சியில் ஏற்றி கூறியுள்ளதால் இது தற்குறிப்பேற்ற அணி ஆகும். வஞ்ச புகழ்ச்சி அணி என்பது யாது? ஒன்றினை புகழ்வது போல் கூறி குறிப்பாக பழிப்பதும் பழிப்பது போல் கூறி குறிப்பாக புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணியாகும். எடுத்துக்காட்டு, தேவரணையர் கயவர் அவ்வருந்தாம் மேவன செய்தொழுகலான். இச்செய்யுளில் கயவரை தேவருக்கு ஒப்பாக கூறி புகழ்வது போல பழிக்கப்பட்டுள்ளதால் இது வஞ்ச புகழ்ச்சி அணியாகும். இரட்டுரு மொழிதல் அணியை எடுத்துக்காட்டுடன் விவரி. ஒரு சொல் அல்லது சொற்றொடர் இரு பொருள் படுமாறு கூறுவது இரட்டுரு மொழிதல் அல்லது சீலேடை அணியாகும். எடுத்துக்காட்டு, ஆவலுடன் பாவலரும் ஆறுகால் வண்டினமும் காவலரை சூழும் கலைசையே. இச்செய்யுளடிகளில் காவலர் எனும் சொல் கா கூட்டல் வளர் என பிரிந்து நின்று காத்தலில் வல்ல அரசன் என்று பொருள் தரும். கா கூட்டல் அலர் என பிரிந்து நின்று கா கூட்டல் அலர் என்பது என பிரிந்து நின்று சோலையில் உள்ள மலர் என்ற பொருளையும் தரும். கா என்பது சோலை, அலர் என்பது மலர். இவ்வாறு இரு பொருளில் வருவது இரட்டுரு மொழிதல் அணியாகும். சொற்பொருள் பின்வருமாறு நிலை அணியாவது யாது? ஒரு செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் அதே பொருளில் வருமாயும் அது சொற்பொருள் பின்வரும் நிலை அணியாகும். மடக்கணி என்பது யாது? செய்யுளில் ஒருமுறை வந்த சொற்களே சொற்றொடர்களே அடியா மீண்டும் வந்து பொருள் வேறுபடுவது மடக்கணியாகும். எடுத்துக்காட்டு, ஆவலுடன் பாவலரும் ஆறுகால் வண்டினமும் காவலரை சூழும் கலைச்சையே மேவும் அறிவையும் பாகத்தான் அறநூறு மூன்றெய்தோன்
அறிவையும் பாகத்தான் அகம். இப்பாடலில் அறிவையும் பாகத்தான் என்ற தொடர் இருமுறை மடங்கி வந்துள்ளது. அறிவை கூட்டல் அவை கூட்டல் அம்பு கூட்டல் ஆக என்பது திருமால் கூர்மையான அம்பாக விளக்கவும், அறிவை கூட்டல் அம் கூட்டல் பாகத்தான் பார்வதியை அழகிய ஒரு பாகத்தில் உடையவன் எனவும் இருவேறு விதமாக பதம் பிரித்து பொருள் தருவதை உணரலாம். இத்துடன் அணி இலக்கணம் வினாவிடை வடிவில் முழுமையாக இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் லீலா கிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து லீலா கிஷ் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.